வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு மாதவிடாய் பால்வினை மற்றும் சரும நோய்களுக்கு தென்னம்பூ மருத்துவம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். தென்னை மரம் அப்படின்னாலே ஜென்ரலாக எல்லாருக்கும் ஞாபகம் வருது, இளநீர், தேங்காய், இதுதான் ஞாபகம் வரும். இது தவிர அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கக்கூடிய ஓலைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தென்னை ஓலைகள் வந்து வீடு கட்டுறதுக்கு பயன்படும் மேல்கூரையாகவும் சுற்றி வீட்டை மறைச்சு கட்டுறதுக்காகவும் கொள்ளைப்புறங்களுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் நமக்கு தெரியும். இது தவிர அந்த தென்னை ஓலைகள் இருக்கக்கூடிய குச்சிகள் விளக்குமாறு செய்வதற்கு பயன்படுகிறது. இன்னும் கிராமப்புறங்களில் அந்த தென்னை ஓலையினுடைய குச்சிகள் விளக்குமாறாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இந்த தென்னம்பூவில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும், தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலையாகட்டும் பூவாகட்டும் கனியாகட்டும் அத்தனையுமே நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. இது தவிர பாலைகள், இன்றைக்கி கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா தோப்புகள் இருக்கும், அந்த தோப்புகளில் வந்து பாலை வந்து விறகுக்காக பயன்படுத்தப்படுகிறது எரிக்கிறதுக்காக. அந்த பூ மாறு அந்த தென்னை மட்டை எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போய் அதை எரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா தென்னம்பூ வந்து நம்ம மருத்துவத்தில் நிறையா பயன்படுத்துகிறாங்க. மாதவிடாய், பால்வினை மற்றும் சரும நோய்களுக்காக இந்த தென்னம்பூ வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி இருக்குது, தென்னம்பூ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தென்னம்பாலை வந்து வெடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து இருக்கக்கூடிய மலர்கள் வந்து அந்த தென்னம்பூ அப்படின்னு சொல்லுவோம். தென்னம்பாலை வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது, தென்னம்பாலை வெடித்ததுக்கப்புறம் அந்த பூக்கள் இருக்கும். அதுதான் வந்து நமக்கு வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம மாதவிடாய் தொல்லைக்கு இந்த தென்னம்பூவை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதவிடாய்ங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து பெரும்பாடு எனப்படும் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்து பெரும்பாடு எனப்படும் நோய் பெரிதும் வந்து தொல்லை கொடுக்குறதா இருக்குது. அத்தகைய பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பூக்களை வந்து எடுத்து சுத்தம் செய்து உரலில் வந்து இடித்து சாறு எடுத்துக்கணும். அதனோடு வந்து நாயிருவி சமூலத்தை, நாயிருவி இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை வந்து அந்த நாயிருவி தாவரத்தின் சமூலத்தை முழு தாவரத்தையும் பறிச்சுட்டு வந்து சுத்தம் செஞ்சு அம்மியில் வச்சு அரைச்சி தென்னம்பூ சாறு விட்டு மை போல் அரைச்சி வச்சுக்கணும். அதில் கொட்டைப்பாக்க அளவு காலை மாலை இரு வேளை மூன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பெரும்பாடு என சொல்லக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான எல்லா தொல்லைகளும் நீங்கும் அப்படின்னு நம்ம நாட்டு மருத்துவத்தில் சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து தென்னம்பூவை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து சுத்தம் பார்த்து உரலை வச்சு இடித்து சாறு எடுத்துக்கணும். தென்னம்பூவை இடித்து சாறு எடுத்துக்கணும். அதனுடைய வந்து நாயிருவி அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தினுடைய முழு தாவரத்தையும் கொண்டு வந்து சுத்தம் செஞ்சு அதையும் அம்மியில் வச்சு அம்மியில் இட்டு தென்னம்பூ சாறு விட்டு மை போல் அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து கொட்டைப்பாக்க அளவு காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேளையாக மூணு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சம்பந்தமான எல்லா தொல்லைகளும் நீங்கும். அதுக்கப்புறம் பால்வினை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு இந்த தென்னம்பூ மருத்துவம் எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பால்வினை நோய்னா அதிக உஷ்ணம் மற்றும் மேகவட்டை, மேகக்கிரந்தி போன்ற பால்வினை நோய்களுக்கும் தென்னம்பூ பயன்படுகிறது. பால்வினை நோய் அப்படிங்கிறது அதிக உஷ்ணம் மற்றும் மேகவட்டை, மேகக்கிரந்தி இது போன்ற பால்வினை நோய்களுக்கு தென்னம்பூ பயன்படுகிறது. பால்வினை நோய்களுக்கு எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பால்வினை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக உஷ்ணம் மற்றும் மேகவட்டை, மேகக்கிரந்தி போன்ற பால்வினை நோய்களுக்கும் தென்னம்பூ பயன்படுகிறது. மலர்ந்த தென்னம்பூக்களை சுத்தம் செய்து 30 கிராம் அளவு எடுத்து அதனோடு 400 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு அதை பாதியாக சுண்டும் அளவுக்கு காய்ச்சி இறக்கி வடித்து அதனுடன் போதிய அளவு சர்க்கரை சேர்த்து காலை ஒரு வேளையாக தொடர்ந்து 3 வாரங்களுக்கு அருந்தி வர நோய் தொல்லைகள், பால்வினை நோய் தொல்லைகள் நீங்கும். பத்திய உணவு முக்கியமாகும், அப்பொழுதுதான் பால்வினை நோய் விரைவில் குணமாகும். இதுதான் வந்து பால்வினை நோய்களுக்கு
நம்ம தென்னம்பூவை பயன்படுத்துகிற முறை. அதாவது இன்னொரு முறை சொல்கிறேன், மலர்ந்த பூக்களை கொண்டு வந்து சுத்தம் பார்த்து 30 கிராம் அளவு எடுத்து அத்துடன் 400 ml தண்ணீரை விட்டு அடுப்பில் வச்சு அதை பாதியாக சுண்டும் அளவுக்கு காய்ச்சி இறக்கி வடித்து வச்சுக்கணும். அதனோட வந்து போதிய அளவு சர்க்கரைங்கிறது நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து காலை ஒரு வேளையில் மட்டும் தொடர்ந்து 3 வாரங்களுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பால்வினை நோய்கள் வந்து நீங்கும். பத்திய உணவு முக்கியம். பத்திய உணவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியும். முக்கியமாக வந்து வைத்தியர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பத்திய இருந்தோன்னா இந்த நோய் வந்து விரைவில் குணமாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரும நோய்கள். சரும நோய்களுக்கு இந்த தென்னம்பூ எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னம்பூ கஷாயம் வைக்கிறது போன்று தென்னம்பூ கொண்டு தைலமும் தயாரிக்கலாம். அதாவது சரும நோய்களுக்கு தைலமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த தைலம் வந்து அரையாப்பு, சிறந்தி கட்டி, கிரந்தி நோய், மேக நோய் போன்றவற்றுக்கும் குணப்படுத்தக்கூடியது. அத்துடன் கரப்பான், குப்புளம், சொறி சிரங்கு போன்ற சரும நோய்களுக்கும் மேல் பூச்சாக பயன்படுத்தலாம். தென்னம்பூக்களை கொண்டு வந்து உரலில் இடித்து சாறு எடுத்துக்கணும். அந்த சாறினை அளவுக்கு அந்த சாறின் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் இட்டு சிறு தீயில் காய்ச்சி சுண்டிய பின் அதில் உள்ள கசடுகள் சிவந்து வரும் நிலையில் மனம் வீசும்போது பாத்திரத்தை அடுப்பிலிருந்து இறக்கி அத்தைலத்தை வடிகட்டி வைத்துக்கொள்ளணும். அதை அரையாப்பு கட்டி, கிரந்தி நோய், மேக கிரந்தி போன்ற நோய்கள் கண்டவர்கள் 100 மில்லி பசும்பாலில் 15 துளிகள் விட்டு கலக்கி காலை மாலை இருவேளையாக அருந்தலாம். இவர்கள் பத்திய உணவு அருந்த வேண்டும். கரப்பான், புண் போன்ற சரும நோய்களுக்கு மேல் பூச்சாக வந்து தைலத்தை பூசி வைத்திருந்து பின் சுட்ட சீயக்காயுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து தூளை கொண்டு தேய்த்து சுத்தம் செய்ய வேண்டும். இவ்விதம் காலை மாலை இருவேளையும் செய்து வர புண்கள் ஆறிவிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம தென்னம்பூவோட மருத்துவ குணம். நீங்களும் இதை வந்து செஞ்சு தகுந்த மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு தகுந்த நாட்டு வைத்தியர்கிட்டையோ சித்த மருத்துவர்கிட்டையோ ஆலோசனை பெற்ற பின் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.